வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 தொகைநுண் கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 11:8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காண்பவற்றை தொகையிடுக. இங்கே ஒரு 3 கணக்குகள் இருக்குது, நம்ம தொகையிட போகிறோம். முதல் இது பாருங்கள், முதல் இது இன்டகிரேஷன். தொகையினா இன்டகிரேஷன் போட்டுக்கணும். 5x^4 இன்டூ டிஎக்ஸு ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இந்த 5 நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம், மாறிலியான பெருக்கல் இருக்கு வெளியெடுத்து வச்சிடலாம். 5x^4 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, இன்டகிரேஷன் x^n இன்டூ டிஎக்ஸ்னா x^(n+1)(n+1+c) இதான் ஃபார்முலா. என்ன செய்யணும், தொகையிடும்போது அந்த அடுக்கு கூட ஒன்றை கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த 5 அப்படியே வந்துடும், இதை நம்ம தொகையிட போகிறோம் x^(n)). இங்கே என்ன இருக்கோ அது கூட ஒன்றை கூட்டணும் இல்லையா, அப்போ 4 இருக்குது, 4 கூட ஒன்றை கூட்டினா 5/(n)) கொண்டு வகுக்கணும். இந்த அடுக்கில் என்ன இருக்கோ அதே இதை கொண்டு வகுக்கணும். 5 இருக்கா, அப்போ 5 கொண்டு வகுக்கணும். தொகையிட்டு முடிச்சிட்டோம், ப்ளஸ் சியை சேர்த்துக்கணும். இந்த 5 இந்த 5 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன, x^(5)+c இதுதான் முதல் இதோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், என்ன இருக்குது ரெண்டாவது இதில், இன்டகிரேஷன் 5x^(-4)+7/x+2/√x). இதை நம்ம என்ன செய்யணும், தொகையிடணும். அப்போ இன்டகிரேஷன் தொகையீடு குறியீடு போட்டால் டிஎக்ஸை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் 4 உறுப்புகள் இருக்குது, 1, 2, 3, 4 எல்லாமே என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ இதை தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம், தனித்தனி உறுப்புகளை நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 5x^(2)/dx இதை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இன்டகிரேஷன் 4dx. அதுக்கு அடுத்து ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் 7/(x), இன்டகிரேஷன் 7/(x)/dx ப்ளஸ் இன்டகிரேஷன் 2/√x/dx. என்ன செஞ்சிட்டோம், இருக்கக்கூடிய 4 உறுப்புகளும் தனித்தனியாக நம்ம தொகையீடு எடுத்துட்டோம். இப்போ ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுதிடலாம், ஈக்குவல் டு இந்த 5 வந்து எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது, மாறிலி வெளியே எடுத்து வச்சுருங்க. 5 x^(2)/dx மைனஸ் இந்த 4 வெளியே எடுத்துருங்க, இன்டகிரேஷன் டிஎக்ஸ் ப்ளஸ் இதில் பாருங்கள் 7 வெளியே எடுத்துருவோம், 7 இன்டகிரேஷன் இடத்துல 7 எடுத்துனா அந்த இடத்துல என்ன, 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 1/(x)/dx ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் போட்டோம், இந்த 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 இருக்கிற அர்த்தம், இந்த இடத்துல √x சரியா, √(x). இப்போது √x என்ன அர்த்தம், x^(1/2)னு அர்த்தம். அப்போ பகுதியில் இருக்கும்போது இது அடுக்கு 1/2, மேலே தொகுதி கொண்டு வந்தோம்னா x^(-1/2)னு மாறிடும், இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம தொகையிடலாம், ஈக்குவல் டு 5, இதை தொகையிடுறோம். இந்த மேலே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள், இதே ஃபார்முலா தான், அடுக்கு கூட ஒன்றை கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். x^(2), அடுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது, 2 கூட 1 கூட்டினா 3, அதே இதை கொண்டு வகுக்கணும் சரியா, -4. டிஎக்ஸை நம்ம தொகையிடும், டிஎக்ஸை தொகையிட்டோம்னா எக்ஸு சரியா, இன்டகிரேஷன் டிஎக்ஸ் அப்படின்னா என்னது, எக்ஸு. அப்போது டிஎக்ஸை தொகையிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும், ப்ளஸ் 7 அப்படி வந்துடும். இன்டகிரேஷன் 1/(x)/dx நமக்கு ஃபார்முலா இருக்குது, இன்டகிரேஷன் 1/(x)/dx log(x), அதாவது log(|x)). அப்போ இந்த 7 அப்படியே வந்துடும், இன்டகிரேஷன் 1/(x)/dx என்னது, log(|x) ப்ளஸ் 2 அப்படியே வந்துடும். இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், x^(-1)/2), இது கூட என்ன செய்யணும், 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். அப்போது x^(-1)/2) இருக்குது, அது கூட 1 கூட்டணும், அந்த அடுக்கில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே பகுதியில் வரணும். எல்லாத்தையும் நம்ம தொகையிட்டு முடிச்சிட்டோம், ப்ளஸ் சியை சேர்த்துங்க. இப்போ சுருக்கிடலாமா பாருங்கள், இங்கே என்ன வரும், 5x^(3)/-4x இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, 7 log(|x)/(2)/(x) ப்ளஸ் 2 இந்த இடத்த பாருங்கள், என்ன செஞ்சுக்கலாமா,
என்ன இருக்குது? மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று. நமக்கு என்ன வரும் ஆன்சர்? ஒன்றுனா ஒன்று பை ஒன்று, குறுக்கு பெருக்கெடுங்க, ரெண்டு ஒன்றா ரெண்டு, மைனஸ் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று, ப்ளஸ் ஓ ரெண்டாக ரெண்டு. அப்போ ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று, அப்போ ஒன்று பை ரெண்டு. அடுக்கில் ஒன்று பை ரெண்டு பை, இங்கே என்ன வரும்? ஒன்று பை ரெண்டு தான் வரும், ஏன்னா இதே தானே இருக்குது. அப்போ இங்கேயும் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஐந்து எக்ஸின் அடுக்கு மூணு பை மூணு மைனஸ் நான்கு எக்ஸு ப்ளஸ் ஏழு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு. எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு ரூட் இல்லையா? அப்போ ரூட் எக்ஸு பெருக்கல் பாருங்கள், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி தான் போய் தலைகளை மாறி என்ன மாறிடும்? ரெண்டு பை ஒன்றுன்னு மாறிடும் ப்ளஸ் சி. லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த ஒரு ஸ்டெப் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஐந்து எக்ஸின் அடுக்கு மூணு பை மூணு மைனஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் ஏழு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு ரெண்டு இருக்குது, இங்கே ஒரு ரெண்டு பெருக்கிட்டா ரெண்டு ரெண்டா நாலு ரூட் எக்ஸு ப்ளஸ் சி. சரியா? இந்த வகுத்தில் இருக்க ஒன்றால் எதுவும் ஆகப்படுறது கிடையாது. இதான் என்னது? நமக்கு தேவையான ரெண்டாவதோட தொகையீடு. அதுக்கடுத்தது மூணாவது பாருங்கள். மூன்றாவது இது என்ன இருக்கு பாருங்கள், இன்டகரேஷன் ரெண்டு காஸ் எக்ஸு மைனஸ் நாலு சைன் எக்ஸு ப்ளஸ் ஐந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம தொகையிட போகிறோம், அப்போ டிஎக்ஸு. சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தனித்தனி உறுப்பாக பிரிச்சுக்கலாமா? ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெளியே எடுத்து வச்சுருவோம், ரெண்டு இன்டகரேஷன் காஸ் எக்ஸு இன்டூ டிஎக்ஸு. இந்த மைனஸ் நாலு வெளியே எடுத்து வச்சுருவோம், இன்டகரேஷன் சைன் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ். அந்த டிஎக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் ஐந்து வெளியே எடுத்து வச்சுருவோம், இன்டகரேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரேஷன் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு இன்டூ டிஎக்ஸு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நமக்கு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டாக மாற்றி மாற்றி எழுதிட்டோம்னா போதும். பாருங்கள், முதல் இது என்ன வரும் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ரெண்டு அப்படியே வந்துருமா? காஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டோம், என்ன வரும்? சைன் எக்ஸு. காஸ் எக்ஸை தொகையிட்டோம்னா சைன் எக்ஸு மைனஸ் நாலு அப்படியே வந்துடும். சைன் எக்ஸு சைன் எக்ஸை நம்ம தொகையிட போகிறோம், சைன் எக்ஸை தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் எக்ஸு. சரியா? ப்ளஸ் ஐந்து அப்படியே வந்துடும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா டேன் எக்ஸு. இது எல்லாமே ஃபார்முலா தான். சரியா? இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸை தொகையிட்டோம்னா மைனஸ் காட்டெக்ஸு மைனஸ் காட்டெக்ஸு ப்ளஸ் சி. சரியா? தொகையிட்டுட்டோம், அப்போ ப்ளஸ் சியை சேர்த்துக்கணும். லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு ரெண்டு சைன் எக்ஸு, எந்த மாற்றமும் இல்லை, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு, நான்கு இன்ட்டு காஸ் எக்ஸு ப்ளஸ் ஐந்து இன்ட்டு டேன் எக்ஸு ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ்ஸு காட்டெக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான தொகையீடு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.